நம்ம பார்க்க போறது வந்து மொத்தம் மூணு ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு வந்து வடை, அப்புறம் வடை அந்த மாவையும் வச்சு வந்து சுயன். இது ரெண்டும் வந்து என்னோட கோ சிஸ்டர் பண்ணி காமிக்க போறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அந்த வடை போடுறது வந்து இலையோ இல்லை வேற ஏதோ பேப்பர் வச்சுக்காம கையாலேயே போடுவாங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அவங்க கிட்டேருந்தா அந்த மாதிரி போடுறதுக்கு கத்துல அதை பாருங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுறது வந்து சப்பாத்தி ரோல், சென்னா வச்சு சப்பாத்தி ரோல் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்னோடய கோ சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க வந்து வடை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப வடை ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி இருக்க? நல்லா இருக்க மண்ணி. இன்னைக்கு வந்து நான் வடை பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வடை தான் வந்து நல்லா வரும், அது எனக்கே தெரியும். வடை பண்ணலான்னு இருக்கேன். சரி, அதை வடை மாவை வச்சு ஒரு இனிப்பும் பண்ணலாம்னு சொல்லி ஸ்வீட் ஐட்டமும். அது வந்து சுசியன்னு சொல்லுவாங்க, சவுத் சைடு திருநெல்வேலி சைடு அந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பூர்ணம் மட்டும் பண்ணிட்டு இதே மாவுலயே உப்பு போடாம பண்ணிக்கிறது. ஸோ ஒரு மாவு ரெண்டு ரெண்டு வெரைட்டி அந்த மாதிரி பண்ணலாம். இவங்க அந்த திருநெல்வேலி டிஷ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இது வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சுசியன் இல்லாட்டி சுகியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சவுத் சைடு ஸ்பெஷல் ஐட்டம் இது. உளுந்து மாவில் வந்து செய்கிறது. இப்போ இதுக்கு வந்து பூர்ணாவை வச்சுட்டு உளுந்த மாவை வந்து மேல் மாவாக வச்சு இதை வந்து தயார் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் பூ, முக்கால் கப்பு வெல்லம், அப்புறம் ஏலக்காய். நம்ம எப்போதும் பூர்ணம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சமாக விட்டுன்ட்டு அதில் நம்ம இந்த வெள்ளத்தை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பூர்ணத்துக்கு இப்போ வந்து நம்ம இதை வந்து வடிகட்டிக்கிறோம். வெள்ளத்தை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கரையை விட்டு வடிகட்டிக்கிறோம். இப்போ இந்த பாகு வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்து இதில் இந்த தேங்காயை போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா பூர்ணம், நம்ம குழக்கட்டைக்கெல்லாம் பூர்ணம் பண்ணுற மாதிரி நல்லா கெட்டியாக பண்ணிக்கணும். ஒன்றும் கிடையாது, அதே பூர்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா கெட்டியாக எடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கணும். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி. இந்த உளுத்தம்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டியிருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டியிருக்கேன். நம்ம அரைக்கும் போது தண்ணி அப்படி தொட்டு தொட்டு வச்சு அரைச்சா போகிறோம். இப்போ இந்த மிக்சியில் போட்டுருவேன். மிக்சியில் போட்டு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும். நம்ம இதுக்கு தேவையான பச்சை மிளகாய். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம உப்பு போட வேண்டாம். உப்பு வந்து நம்ம அரைச்சிட்டு மாவில் உப்பு போட்டு கலந்துக்கலாம். கருவேப்பிலையும் உப்பும் மாவில் போட்டு கலந்துக்கலாம். உப்பு போட்டால் நல்லா வராது. இது வந்து இனிப்பு போட்டு நம்ம பூரணத்தை போட்டு செய்கிறோம் இல்லையா, சுசியன்னு சொல்லி. அதுக்கு வந்து பச்சை மிளகாய் போடாமல் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, இது வடைக்கு. அதே மாவு பச்சை மிளகாய் இதெல்லாம் போடாமல் பிளெயினாக அரைச்சி வச்சுருக்கு. இது சுசியனுக்கு. இது எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. இனிமேல் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்படி போட்டு உப்பு போட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு மாதிரி விட்டுட்டோன்னா அது நல்லா இதாகிடும். செய்கிறதுனால தான் அந்த மொறுமுறுப்பு வருது. யார் உள்ளே போயிடுறது, அதனால் அந்த நல்ல மொறுமுறுப்பாக வருது. இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் மாவு. எண்ணெய் காஞ்சிருது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீட்டு இது சுசியனை வந்து நம்ம போட்டுடலாம். அந்த பூரணத்தை எடுத்து இந்த மாதிரி இந்த உளுந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். போய் பொறிச்சாச்சு. சுசியன் வந்து ரெடி. அடுத்து இப்படி நல்லா உருட்டிட்டு நம்ம அந்த ஷீட்லலாம் தட்டுறதில்லை. இப்படி பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹோல் போட்டுன்றோம். போட்டுன்ட்டு அது போட்டு நம்ம ஷீட்டில் தட்டினா அது இடிக்க ஈஷிக்கிறது வரமாட்டேங்கிறது. அதுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
கொஞ்சம் முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகிட்டோன்னா அது தன்னால் வந்துடும். நமக்கு எடுத்து இந்த சுற்றி இந்த எண்ணெயெல்லாம் ஓசை அடங்கி எடுத்து அப்படியே எடுத்துடலாம் நம்ம, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு உளுத்த மாவு ஒன்று ரெடி பண்ணால் போகும், அதில் ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வந்து சுசியன் வந்து இப்படி தான் இருக்கும், உள்ளே வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது இப்படி இருக்கும், மேலே மொறு முருன்னு இருக்கும், உள்ளே வந்து பூர்ணாக இருக்கும். நமக்கு 2-in-1 ரெசிபி மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும், ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப நல்ல சூட்டபுளாக இருக்கும். சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம், அது வந்து நம்ம யூஸ்வலாக எல்லாமே கொஞ்சம் வந்து சென்னா வச்சு மசாலாவாக பண்ணிட்டு அப்புறம் ரோல் பண்ண போகிறோம். சென்னா வந்து ஒரு 6 hours ஊற வச்சு 2 whistles விட்டு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் நான் குக்கரில். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ராவாக மேலே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து பீட்ரூட்டு, கேபேஜு, ஆனியன். நம்ம இது மசாலாவாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆனியன் வச்சுட்டுருக்கேன், தக்காளி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் எல்லாம் இருக்குது. சப்பாத்தி இருக்குது, ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன், எப்பவும் போல் வந்து இஞ்சி பூண்டு கொத்தமல்லி. ஸோ இங்கே ரீஃபைண்ட் ஆயில் ரெடியாக இருக்குது, நமக்கு சூடாக இருக்குது. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளி ஆட் பண்ணிடலாம், வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இப்போ சென்னால் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், நான் இப்போ இதுக்கு தேவையானது உப்பு போட்டுருக்கேன். நான் தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா. சில பேருக்கு ரொம்ப மசாலா வாசனையே பிடிக்காது, அப்படி இருக்கிறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் நம்ம அந்த தனியா ஃப்ளேவர் அதோட கூட நம்ம இதுதான் இஷ்டம்தான் இந்த ரோலுக்கு, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இது நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரட்டும். ஏன்னா இதில் தான் நம்ம இப்போ சென்னா ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா வாசனை நல்லா அந்த எண்ணெய் இதாகிட்டு வந்துட்டு, மேலே எண்ணெய் வந்துட்டு. ஒரு பேசிக்கான இது தான், பட் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி இது. சென்னாவை ஆட் பண்ணிடலாம், அவ்வளோதான், அணைச்சிடலாம். நமக்கு இதில் கொத்தமல்லி போட்டுடலாம் நம்ம இங்கே கொஞ்சம். ஸோ நான் சப்பாத்தி நான் சின்னதாக தான் பண்ணி வச்சுட்டுருக்கேன், நீங்கள் பெருசாக கூட பண்ணி நிறையா ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இதில் இந்த சில்லி சாஸை நான் அப்ளை பண்ணிடுறேன். காரமாக இருக்குது என்னோடது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் சில்லி சாஸ்னால் கொஞ்சம் ஸ்வீட் இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது மேலே இப்படி நம்ம சென்னா போட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு கோஸு, ஆனியன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள் வந்து நம்ம ராவாக தான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த சால்ட்டு கொஞ்சம், இந்த பெப்பர், ஒயிட் பெப்பர் எங்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட, பிளாக் பெப்பர் தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பிளாக் பெப்பரே. ஸோ கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான இதாக இருக்கும். நம்ம அப்படியே இதை ரோல் பண்ணலாம். உப்புக்கு வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொடுத்துடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி இன்னொன்று, அதாவது நம்ம சென்டரில் வச்சுட்டு அப்படி ரோல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு நம்ம அப்படி ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம அந்த டூத் பிக் போட்டு ஃபோல்ட் பண்ண தேவையில்லை, இப்படியே நம்ம வச்சுட்டு இப்படி சாப்பிட்லாம் நம்ம. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சோலையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரோல் இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இது என்னென்னா உங்களுக்கு இது ரெண்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள்.